வழக்கமாக நீங்கள் வந்து கிட்னியில் ஸ்டோன்ன்ற பிரச்சனைக்காக ஜெய்கிபிஷா வந்திருந்தீங்க. அப்போது வந்து உங்களுக்கு இடது பக்க கிட்னியில் 15 mm 15x7 mm சைஸில் அந்த கால்குலஸ் கல் வந்து இருந்துச்சு. அதனோடு கொஞ்சம் நீர் கட்டி நீர் அடைப்பும் இருந்தது. அதனால் வலிகளும் உங்களுக்கு அந்த விழா பக்கத்தில் அதிகமாக இருந்துச்சு இது. ஸோ அதனால் நீங்கள் ஜெய்கிபிஷா வந்திருந்தீங்க. ஆயுர்வேத மருந்துகள் நமக்கு கொடுத்தோம். நீங்கள் வந்தது ஜனவரி 17th அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வந்திருந்தீங்க. இப்போ நம்ம எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் இது, சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துருக்குறோம் ஃபெப்ரவரியில் 27 அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கல் எல்லாம் கரைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய அனுபவம் என்ன? இப்போ வலி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. பின்னாடி குறுக்கு வலி எதுவுமே இல்லை, நார்மலாகவே யூரின் நல்லா ஃப்ரீயாகவே போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, மருந்துகளை பெருசாக பத்தியங்கள்லாம் எதுவும் சொல்லியிருந்தோமா? இல்லை, எதுவுமே சொல்லலை. ஆமாம், வழக்கமாக மருந்துகளும் 10-15 கொடுத்தோமா? அப்படி எதுவுமே இல்லை. ஒரு சொட்டு மருந்து, ஒரு மாத்திரை, ஒரு பொடி, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, மருந்துகள் ஜெய்கிபிஷாவில் எடுத்து திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. அப்போ நிறையவே நினைச்சிட்டு இருக்கிறோம், கிட்னியில் கல் இருந்தால் ஆப்ரேஷன் மட்டும் தான் தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், 1000 ரூபா செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, இயற்கையான நம்மளுடைய பாரம்பரியமான ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த கல்களை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 10 பேருக்கு கல்லோடு வந்தாங்கன்னா அதில் ஒரு 7-8 பேருக்கு மருந்துகள் எடுத்த 3 மாசத்துலேயே கரைய முடியும். சரி, இறைவனால உங்களுக்கு ஒரு 1.5 மாசத்துலேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குது. நல்லது, நன்றி.